வணக்கம் மக்களே, எபிசோட் 9 பொறுத்தளவுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது சொல்கிறதுக்கு. ஸோ அதை எல்லாத்தையும் வந்து ஒன்றா உட்காந்து அப்படியே ரெக்கார்ட் பண்ணி என்னால் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறதுக்கு சுத்தமாக டைம் இல்லை. ஸோ நீங்கள் எல்லோரும் தெரிஞ்சுக்கோங்க, நான் வந்து ஒரு எம்ப்ளாயர், ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன். ஸோ 10 to 7 அப்படின்றது என்னோடய ஜாப். சம்டைம்ஸ் வந்து 7 அப்புறமும் வந்து நான் ஒர்க் பண்ணிகிட்ருப்பேன். ஸோ இதுக்கடையில் தான் வந்து நான் வீடியோஸ் எல்லாம் போட்டுட்ருக்கேன். ஸோ நார்மலாக வெறும் யூடியூப் வீடியோஸ் மட்டும் போகிறவனாக இருந்தால் கண்டிப்பாக நான் டைமுக்கு எல்லா வீடியோஸும் போட முடியும். பட் என்னால் இப்போது அந்த மாதிரி போட முடியாது. ஸோ அதனால தான் வந்து ரொம்ப டைம் எடுத்து சில வீடியோக்கள் வந்து டக்கு டக்கு என்னால் போட முடியல. ஸோ அதனால தான் இந்த ஸ்டோரி எக்ஸ்பிளனேஷன் அப்படின்ற மாதிரி கேட்டகரிக்குள்ளாரெலாம் வந்து இறங்கவே இல்லை. ஏன்னா அதுக்கு நிறைய டைம் வேணும். ஸோ நிறைய டைம் இருந்தால் தான் அந்த மாதிரி வீடியோக்கள் வந்து பண்ண முடியும், அதை ப்ராப்பராக பண்ண முடியும் அப்படின்றனால தான் வந்து நான் அதை பண்ணுறது கிடையாது. ஸோ அதே மாதிரி தான் இந்த பிரேக் டவுன் வீடியோ அப்படின்றப்போ, ஒரு எபிசோட் ஃபுல்லாக பிரேக் டவுன் பண்ணுறப்போ கண்டிப்பாக அதுக்கு டைம் ரொம்ப எடுக்குது. ஸோ என்னால் ஒர்க்கும் பார்த்துட்டு இதை அப்படியே சைட் பை சைடு வந்து அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு லென்த்தான வீடியோவாக நிறைய டைம் எடுத்து என்னால் பண்ண முடியலை. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் சம்டைம்ஸ் வந்து என்னால் பிரேக் டவுன் வீடியோஸ் அப்படின்றது வந்து பண்ண முடியாமல் போயிடுது. ஸோ அதனால தான் ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த எபிசோட் 9 பொறுத்தளவுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது பிரேக் டவுன் பண்ணுறதுக்கு. ஸோ அப்படியே ஒரே வீடியோவில் என்னால் பண்ண முடியாது. ஒவ்வொரு வீடியோவாக சில இம்பார்ட்டன்ட் சீன்ஸை வந்து பிரேக் டவுன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து உங்களுக்கு கடுப்பு ஏற்றுற மாதிரி இருக்கலாம், பட் நீங்கள் என்னை புரிஞ்சுப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ எனக்குமே வந்து கேம் ஆஃப் த்ரோன்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ கேம் ஆஃப் த்ரோன்ஸ் தான் என்னுடைய எப்பயுமே ஃபேவரட் சீரீஸில் இருக்கும். ஸோ அது வந்து ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வர ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன், நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தெரியும். ஸோ அதனால் கேம் ஆஃப் த்ரோன்ஸ் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் வரும், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அண்ட் கேம் ஆஃப் த்ரோன்ஸோட யூனிவர்ஸில் இன்னும் நிறைய சீரீஸ் வரப்போது, புக்குமே நான் வாங்கிட்டேன் அப்படின்றப்போ இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பேசலாம், அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. பட் என்னால் ஃபுல் லென்த்தில் ஒரு பெரிய வீடியோ உட்காந்து ரெக்கார்ட் பண்ணி எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறதுக்கு டைம் இல்லை அப்படின்றதுக்காக தான், அண்ட் அதை பற்றி இன்ஃபார்ம் பண்ணும் அப்படின்றதுக்காக தான் இப்போ சொல்கிறேன். நிறைய பேர் கேட்குறீங்க, டக்குன்னு பிரேக் டவுன் போடுங்க, பிரேக் டவுன் போடுங்கன்னு சொல்லிட்டு. அப்படி பார்க்குறப்போ எனக்கும் வந்து டக்குன்னு போடணும் அப்படின்னு தான் ஆசை வருது, பட் என்னால் வந்து பண்ண முடியலை. ஸோ அந்த ஒரு விஷயத்தை கன்வே பண்ணும் அப்படின்றதுக்காக தான் நான் இவ்வளோ லென்த்தாக பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம இந்த ஹவுஸ் ஆஃப் தி டிராகனோட எபிசோட் 9 இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறோம். ஸோ வீடியோக்குள் போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா, அந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறமே உங்களுக்கு பிடிச்சதுனா கேம் ஆஃப் த்ரோன்ஸ் ரிலேட்டடாக உங்களுக்கு கண்டென்ட் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல்லைக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த எபிசோட் 9 ஆலிசண்டுக்கும் லாரிஸ்க்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப் அப்படின்றது என்ன அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு. லாரிஸ் ஸ்ட்ராங்கோட கேரக்டர் பொறுத்தளவுக்கு யார் சாமியுவேன், எல்லா விஷயமும் எனக்கு தெரியுது, கிங்ஸ் லேண்டிங்கில் இவனுக்கு தெரியாமல் எந்த ஒரு மேட்ரும் நடக்காது போல். அது மட்டும் இல்லாமல் ஆலிசண்டுக்கு கரெக்டான இன்ஃபர்மேஷனை கரெக்டான டைமில் கொடுத்து கரெக்டாக ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கானே. ஸோ இவனுக்கு ஆலிசன் கிட்டேருந்து என்ன வேணும் அப்படின்ற ஒரு கேள்வி நமக்குள்ளார வந்து தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருந்தது. பட் இந்த எபிசோட் 9 எதுக்காக ஆலிசண்டுக்கு இந்தளவுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்றதுக்கான ஆன்சர் கிடச்சிருச்சு. ஸோ லாரி ஸ்ட்ராங்கு வந்து கிளெஃப் பூட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவன் பிறக்கிறப்பே வந்து கிளெஃப் பூட்டோட தான் வந்து பிறந்திருப்பான். கிளெஃப் பூட் அப்படின்றது பை பர்த் டிஃபெக்ட், பிறக்கும் போதே கால் வந்து ட்விஸ்டட் ஆகி பிறப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட லாரி ஸ்ட்ராங் ஆலிசண்டோட கால்களை பார்த்து மாஸ்டர்பேட் பண்ணுவான். ஸோ இதுக்கு பேர் தான் ஃபூட் ஃபெட்டிஷம். ஸோ இது ஒரு விதமான செக்ஷுவல் அட்ராக்ஷன், பாதங்களை பார்த்ததுமே வந்து அவங்க செக்ஷுவலாக ஃபீல் பண்ணி அவங்க மாஸ்டர்பேட் பண்ணுவாங்க. ஸோ இப்படி தான் வந்து லாரி ஸ்ட்ராங் வந்து ஆலிசண்டோட கால்களை பார்த்து அவன் பண்ணிகிட்டு இருப்பான். பட் இந்த ஒரு விஷயம் அப்படின்றது இவங்களோட அலையன்ஸ் பார்த்தீங்கன்னா எபிசோட் 5 இருக்குது. பட் இந்த அலையன்ஸ் அப்படின்றது எப்போ செக்ஷுவலாக மாறிச்சு அப்படின்றதுக்கான இன்ஃபர்மேஷன் அவங்க கரெக்டாக ப்ரொவைட் பண்ணல. பட் ரொம்ப நாளாக நடந்துகிட்டு இருக்கா அப்படின்றத மட்டும் நம்மளால் ஃபீல் பண்ண முடிஞ்சது. ஸ்டார்டிங்கில் ரெனிராவுக்கு மூண்டி கொடுத்தது பற்றி சொல்லி ஆலிசண்டோட கவனத்தை தம் பக்கம் ஈர்க்க ஆரம்பித்தார் லாரி ஸ்ட்ராங். அதுக்கப்புறம் ஆலிசண்டுக்காக ஆலிசன் கொல்ல சொன்ன மாதிரி ஹார்வின் அண்ட் லயனல் ஸ்ட்ராங்கை வந்து கொண்டுட்டு அதுக்கப்புறம் வந்து எனக்கு ரிவார்டு வந்து நீங்கள் கரெக்டான டைமில் கொடுப்பீங்கன்னு சொல்லிட்டு போயிருப்பாரு. அப்போ புரியலை, இப்போ புரியுது அந்த ரிவார்டு என்னன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லேனாவோட ஃபியூனரலப்போ சர் கிறிஸ்டியன் கோல் ஆலிசண்டு கிட்ட வந்து லாரி ஸ்ட்ராங் வந்து உங்களை குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்காரு, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஆலிசண்டோட முகத்தில் பார்த்தீங்கன்னா பயம் கலந்த ஒரு பதட்டம் இருக்கும் லாரிஸை பார்க்குறப்போ. பட் ஆலிசன் எதுக்காக இப்படிப்பட்ட ஒரு சேமான விஷயத்தை பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா, ஆலிசன் மாதிரியான ஆட்களுக்கு இந்த ஆணாதிக்கம் நிறைஞ்ச கிங்டமில் ஒரு பெண்ணாக அவங்க நினச்சதை அடையணும்னா அதுக்கு லாரிஸ் மாதிரியான ஆட்கள்கிட்ட கிடைக்கக்கூடிய அந்த ஸ்கில்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் அப்படின்றது தேவைப்படுது. ஸோ அதுக்காக தான் வந்து ஆலிசன் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதே மாதிரி லாரிஸை பொறுத்தளவுக்கு அவனுடைய சீக்ரெட்ஸ் நாலேஜ் அண்ட் க்ரைம்ஸை வந்து ட்ரேட் பண்ணுறதன் மூலமாக அவன் நினைக்கக்கூடிய அந்த இன்பங்களை வந்து அடைய முடியுது. அதுவும் ஆலிசன் கிட்டேருந்து கிடைக்குது அப்படின்றப்போ கண்டிப்பாக அவன் வந்து ரொம்ப ஹாப்பியாக தான் இருப்பான். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆலிசண்டால் இதை வெளியே சொல்ல முடியாது, ஏன்னா வெளியே சொன்னால் வெக்கக்கேடு அப்படின்றதுனால ஆலிசண்டாலையும் வந்து இதை வெளியே சொல்ல முடியாது.
முடியாது. இதுதான் ரீசன் இவங்களுக்குள்ளார இப்படிப்பட்ட ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கிறதுக்கு. அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, ஆலிசண்டுக்கும் சார் கிறிஸ்டின் கோலுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப் அப்படின்றது ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இல்லை அதுக்கு மேலேயா அப்படின்ற ஒரு கேள்வி இந்த எபிசோட் பார்த்ததுக்கப்புறமே வந்தது. பிகாஸ் ஆலிசன் வந்து சார் கிறிஸ்டின் கோல் கிட்ட போயிட்டு எவ்ரி திங் யூ ஃபீல் ஃபார் மீ அஸ் யுவர் குயின் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் கொஞ்சம் கண்டராவியாக தான் சொல்கிறேன், பட் நான் சொல்கிறது முக்கியம் கிடையாது, இந்த டைலாக் தான் முக்கியம். ஸோ அந்த டைலாக்கை ஹஸ்கி வாய்ஸில் சார் கிறிஸ்டின் கோல் கிட்ட போயிட்டு அவங்க ஃபேஸ் பார்த்தீங்கன்னா அதிலேயே நமக்கு தெரிஞ்சிடும் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படின்றது வந்து ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, அதையும் தாண்டி புனிதமானது அப்படின்ற மாதிரி வந்து இருக்குமோ அப்படின்ற மாதிரி தோணுது. பிகாஸ் அவங்க சொன்ன விதம் அந்த ஹஸ்கி வாய்ஸில் ரொம்ப ஸ்லோவாக ஏமன் பக்கத்தில் இருப்போம் அவனுக்கு கேட்கக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிற மாதிரி வந்து ஆலிசன் வந்து சார் கிறிஸ்டின் கோல் கிட்ட அப்படி சொல்லுவாங்க. ஸோ இந்த ஜஸ்ட் இந்த ஒரு டைலாக் வச்சு நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியாது, பட் ஃபர்தராக இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதை வந்து இந்த டைலாக் வந்து லைட்டாக கன்வே பண்ணுதோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ நீங்கள் இதை எப்படி ஃபீல் பண்ணிக்க அப்படின்றத வந்து கீழே கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி இந்த எபிசோட் 9ல் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது பிரேக் டவுன் பண்ணுறதுக்கு. ஸோ அதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ மற்றும் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.